46. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க கர்ண பலியையும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. இதுல வந்து பலியையோ காணிக்கையோ அவர் விரும்பவில்லைன்னு போட்டிருக்கு. ஆனா கர்த்தர் வந்து பலி செலுத்துங்கன்னு சொன்னார்ல ஜனங்களுக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, பலியை நான் விரும்பலன்றாரு. ஏன் தெரியுமா அப்படி சொல்றாரு, என் செவிகளை திறந்தீர். செவிகளை திறந்தீர்னா அர்த்தம் என்ன தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேன்னு அர்த்தம். யாரே கர்த்தருக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறத விட பலியோ காணிக்கையோ முக்கியம் இல்லை. பலி செலுத்துறதும் காணிக்கை கொடுக்கறதும் முக்கியமா, இல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறது முக்கியமா? அதனால்தான் இப்படி எழுதியிருக்கு, என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீ கேட்கவில்லை. இப்ப கர்த்தர் விரும்புறது என்ன, கர்த்தருக்கு செவி கொடுக்கறதையும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதும் தான் மிக 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 முக்கியமானது. அதை விட நீ என்ன காணிக்கை செலுத்தினாலும் பலி செலுத்தினாலும் அதுல யாரும் வந்து பிரயோஜனம் கர்த்தருக்கு செவி கொடுக்காம கர்த்தருடைய வார்த்தை கீழ்படியாம நீ என்ன காணிக்கை கொடுத்தாலும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. நீ என்ன பலி செலுத்தினாலும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லை? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியணும். இதுதான் இதுதான் உங்களுக்கு. அதனால நீங்க படிக்கிறீங்க, வசனத்தை படிக்கிறீங்க, அந்த வசனத்துக்கு என்ன பண்ணணும், நீங்க கீழ்படியணும். கீழ்படியலன்னா பிரயோஜனமே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன், நான் ஆராதிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஊழியம் செய்யறேன், என்ன சொன்னாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. கீழ்படித்தல் தான் பிரயோஜனம்.